நவராத்திரி விசேஷ காலத்தில் மீண்டும் உங்களை சிவகாசி பஜனாசிரமத்திலிருந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன முறை உங்கள் கூட எங்கள் குடும்பத்துக்கு 1975 கிடைச்ச முதல் தர்ஷனோட அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். இந்த முறையும் பாத்திரக்கடை வாசலில் கிடைச்ச ஒரு அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம பகவானே சொல்லுவாங்க இல்லையா, பகவான் தன்னை வந்து பிச்சைக்காரன் தானே கூப்பிட்டுடுவார். இந்த பிச்சைக்காரன் யுக யுகமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலும் ராமேஸ்வரம் கோயில்லையும் யுக யுகமாக இருக்கேன்றது நம்ம பகவான் சொல்லியிருக்கார். அங்கே உள்ள சிவபெருமான் வேறு யாரும் இல்லை, தான் தான்றத பகவானே சொல்லியிருக்கார். அப்போ சிவபெருமானுக்கு யாரை பிடிக்கும்னா அவரோட பக்தர்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சிவபக்தர்களுக்கு யாரை பிடிக்குன்னா சிவபெருமானை கொண்டாடுறதே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அப்படி இருக்கிற பட்சத்தில் 1975 ஃபெப்ரவரியில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தர்ஷன் கிடச்சிது. அப்போ எங்கள் 3 சிஸ்டர்ஸ் ஃபேமிலி, எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, எங்கள் கடைய சித்தி ஃபேமிலி எல்லோரும் போயிருந்தோம். எங்கள் அம்மா பெற்ற பாட்டி வந்து அப்போ வரல, அவங்க பேர் செண்பகம்மாள். செண்பகம்மாளை பற்றி சொல்லணும், ஒரு பெரிய சிவபக்தர். டெய்லி காலையில் குளிச்சுட்டு திருநீர் இட்டுட்டு ருத்ராட்ச மாலை போட்டு சிவபூஜை பண்ணுவாங்க. அவங்க சிவபூஜை பண்ணும்போது நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், தேவாரம் திருவாசகம்லாம் பாடி சிவபெருமானை அலங்கரித்து பூவால் அலங்கரித்து சிவபெருமானுக்கு கல்கண்டு கிஸ்மிஸ் பிரசாதம் வச்சு அபிஷேகம்லாம் பண்ணி அவ்வளோ அனுபவித்து அனுபவித்து முகத்தில் அப்படி ஒரு மலர்ந்த முகமாக அனுபவித்து அனுபவித்து அந்த சிவபூஜையை காலந்தோறும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே அவங்களோட பேச்சு தேவாரம் திருவாசகம் நாயன்மார்களை பற்றி பேசுகிறது தான் மேக்சிமம் இருக்கும்படியே ஒரு வீண் பொழுதே அவங்க கழித்ததே கிடையாது. அவங்களோட லைஃபே சிவபக்தியாகவே போயிட்டுருந்துச்சு. அப்போ ஏற்பட்ட சிவபக்தியான என்னோடய பாட்டி செண்பகம்மாள் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து 1975 பகவானை தரிசிக்க போகும்போது எங்கள் கூட செண்பகம்மாள் ஃபஸ்ட்டு டைம் பகவானை பார்க்குறதுக்கு வர்றாங்க. அப்போ பாத்திரக்கடை வாசலில் தான் தர்ஷன் கிடச்சிது. அன்றைக்கி ஒரு விடுமுறை நாளாக இருந்தனால பாத்திரக்கடை பூட்டி இருந்தனால பகவான் அங்கேருந்து தர்ஷன் கொடுத்தாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவபெருமானுக்கு சிவபக்தர்கள் பார்த்தா எப்படி ஒரு சந்தோஷம் வரும்ன்றத கேள்விப்பட்டிருக்கோம். நமக்கு சிவபெருமானாக இருக்கக்கூடிய யோகிராம் சுரத்மார் சிவபக்தையாக இருக்கிற செண்பகம்மாள், செண்பகம்மாள் வந்து இன்னொரு ஒரு பெரிய காரியமும் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சிவகாசியில் இருக்கிற சிவன் கோயிலில் வார வாரம் சிறுவர் சங்கம் நடத்தி அங்கே உள்ள குழந்தைகள் எல்லாரையும் கூட்டி வச்சு அந்த குழந்தைகளுக்கு தேவாரம் திருவாசம் சிவபெருமான் கதைகள் சிவபுராணம் இதெல்லாம் அத்தனை எடுத்து உரைச்சி அந்த சிவபக்தியை வளர்த்து விட்டவங்க. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு டைம் பகவானை பார்க்க அங்கே வரும்போது பகவானுக்கு அவங்கள பார்த்தோன்னா அப்படி ஒரு சந்தோஷம். சந்தோஷத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா பகவான் வந்து ஆனந்த தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிட்டார். பாத்திரக்கடை முன்னாடி ஒரு மேடை மாதிரி இருக்கும், அந்த மேடையில் பகவான் வந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய அப்படின்ற சிவநாமத்தை சொல்லி அப்படி ஒரு அழகு ஆனந்த தாண்டவம் ஆடினார், பறந்து பறந்து ஆடினார். செண்பகம்மாளை பார்த்த மாத்திரத்தில் இவங்க சிவபக்தேன்னு யாரும் சொல்ல வேண்டியதில்ல, பகவானுக்கு பார்த்த மாத்திரத்திலே அவரை தேடி அவரோட பக்தை வந்திருக்காருன்னு தெரிஞ்ச சந்தோஷத்தில் இந்த சிவநாமத்தை சொல்லி சொல்லி ஆடுறார். ஆடுறாருன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் 1.5 மணி நேரம், அது நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படி பறந்து பறந்து தான் ஆடினார். அப்படி ஒரு சந்தோஷம், எல்லார் கண்களும் பகவானை நோக்கி அப்படி ஒரு ஈடுபாட்டில் நாங்கள் இருந்தோம். அந்த 1.5 மணி நேரம் முடிஞ்ச பிறகு பகவானை அங்கே கவனிச்சுக்கிறக்காக பகவான் கூட பெருமாள் அப்படின்ற ஒரு பக்தர், ஜெகநாதன் அப்படி ஒரு 3-4 பக்தர்கள் இருப்பாங்க. அதில் பெருமாள்ன்றவர் சொன்னார், முன்ன ஒரு காலத்தில் பகவான் இது மாதிரி அண்ணாமலைக்கு மேலே ஒரு பாறை மேலே இப்படி சிவநாமம் சொல்லி ஆடி நான் பார்த்துருக்கேன்,
அதுக்கு பிறகு இன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு பிறகு பகவான் வந்து இப்படி ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடுறதை பார்த்துருக்கேன்னு சொல்லி சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு ஆனந்த தாண்டவம் சிவபெருமானோட, நம்ம பகவான் யோகிராம் சுரத்மாரோட ஆனந்த தாண்டவத்தை பார்த்த ஒரு பாக்கியம். இன்னைக்கு அதெல்லாம் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜெய் யோகிராம் சுரத்மார்.